ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க SKA பேசுறேன். இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் ஜார்ஜ் சோரோஸ் பற்றிய எல்லா ஃப்ராடு கதைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த நாட்டிலேயே இவருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நாடு கடத்தப்பட்டவர். இங்கிலாந்தில் அந்த நாட்டின் அரசு வங்கியின் மொத்த பணத்தையும் நவீனமாக திருடிவிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற வங்கியை திவாலாக்கியவர். தனது சொந்த இனமாகிய யூத மக்களை பணயமாக்கி அவர்களது உயிரை பாதிக்கும் வகையில் தனது சொந்த லாபத்திற்காக ஜெர்மனியின் ஆதிக்கத்தை தனது சொந்த பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நாசி தலைவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து பல மில்லியன் யூத மக்களை கொலை செய்தவர். ஆனால் இவருக்கு அமெரிக்காவில் புகலிடம். இது போன்ற விலங்குகளுக்கு புகலிடம் கொடுப்பதில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவை அடிக்க யாராலும் முடியாது. உலகத்தில் நடக்கும் அதிகமான போராட்டங்களை குத்தகை எடுத்து தனது பினான்சியல் அனுகூலத்தை அதிகரிக்க உலகத்தின் பல நாடுகளில் நடக்கும் போராட்டங்களுக்கு ஏழை மக்களுக்கு பண உபகாரம் என்ற பெயரில் வன்முறையை தூண்டியதாக ஆதாரங்கள் இவருக்கு எதிராக உள்ளது. அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு முக்கியமாக 2016 டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவாக பல பில்லியன் டாலர் பணத்தை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வாரி கொட்டியவர் இந்த ஜார்ஜ் சோரோஸ். இவருடைய உண்மையான முகம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென இந்தியா பற்றிய வேண்டுமென்றே ஒரு சர்ச்சையை பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். ஆனா அது ஏன் என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அதற்கு உலக அளவில் பல கட்சிகளும் தலைவர்களும் அரசியல் அமைப்புகளும் உண்டு. அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போறோம். இந்தியாவில் பிறந்து இந்தியாவை வேண்டுமென்றே குறை கூறும் இந்திய ஜார்ஜ் சோரோஸ் ஒருத்தரும் உண்டு. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்ப தெரியும் அவர் யாருன்னு. வேண்டுமென்றே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இரண்டு நபர்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மிகப்பெரிய பில்லியனர் ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவை பற்றியும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பற்றியும் சோரோஸ் வேண்டுமென்றே கட்டுக்கதை வெளியிட்ட விஷயம் உலகம் முழுவதுமாக முக்கியமாக இந்தியாவில் பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 92 வயதானவர், முதிர்ந்தவர், ஒரு பொய்யர், கொஞ்சம் ஆபத்தானவரும் கூட. இவர் இப்படி வேண்டுமென்றே சர்ச்சையை கிளப்புவது அல்லது அரசாங்கத்தை எரிச்சல் ஊட்டுவது இது முதல் முறையே கிடையாது. ஜார்ஜ் சோரோஸ் பிரதமர் நரேந்திர மோடியை வேண்டுமென்றே அர்த்தமில்லாமல் விமர்சித்து இந்திய அரசாங்கத்தை இழிவுபடுத்தியது ஒரு திட்டமிட்ட செயல், ஒரு பெரிய கான்ஸ்பிரசி அண்ட் கான்ட்ரவர்சி. அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்டர் அதானி நிறுவனங்கள் பற்றி ரிப்போர்ட் வெளியிட்ட ஹிண்டர்பர்க் நிறுவனத்தையும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களையும் அமெரிக்காவில் இருந்து கொண்டு தொடர்புபடுத்த வேண்டிய காரணம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. அப்படியானால் அது ஒரு சர்ச்சை தானே. அதற்கு காரணம் இருக்கு, அதையும் சொல்றேன். சோரோஸ் அவர்களின் பேச்சு ஹிண்டர்பர்க் நிறுவனம் வெளியிட்ட ரிப்போர்ட்டின் ஒரு தொடர்ச்சி. ஒரே ஒரு மாதத்தில் $120 பில்லியன் சந்தை முதலீட்டை இழந்து அதானியின் தனிப்பட்ட செல்வம் பாதிக்கப்பட்டு உலகின் 4வது பணக்காரராக இருந்த அதானி $120 பில்லியன் சொத்தை முதல் 2 வாரங்களில் இழந்தார். உங்களுக்கே தெரியும், அதானி குழு இந்தியா முழுவதும் பரவி இருக்கும் நிறுவனங்களில் ஒன்று. எனவே ரஷ்யாவுக்கு உதவும் இந்தியாவை பழிவாங்க அமெரிக்கா எடுத்த முதல் ஆயுதம் ஹிண்டர்பர்க். இந்தியாவை குறிவைக்க வேண்டுமானால் அதானி அல்லது அம்பானி போன்ற நிறுவனங்களை குறிவைத்தால் போதுமானது என்பது அமெரிக்காவின் எண்ணமாக இருந்தது, இன்னும் கூட இருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்களையே அமெரிக்கா குறிவைத்து சிக்கலில் தள்ள முடியாது, அது தற்கொலைக்கு சமம். எனவேதான் அதானி போன்ற பெரிய இந்திய நிறுவனத்தை குறிவைத்தது அமெரிக்கா. ஆனால் என்ன நடந்தது? 2 வாரங்களாக தொடர்ந்து சரிந்து கொண்டே இருந்த அதானி சொத்து கடந்த 2 வாரங்களாக மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. எனவே அமெரிக்காவின் ஹிண்டர்பர்க் சூழ்ச்சி அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியாவை உடனடியாக தொலைபேசி எடுத்து நாங்கள் ரஷ்யாவை வெறுக்கிறோம், அமெரிக்காவோடு இணைகிறோம் என்று சொல்லுமாறு கட்டாயப்படுத்தவில்லை. எனவே இந்த சோரோஸ் சூழ்ச்சி தொடர்கிறது. அவருடைய பேச்சை நீங்க நல்லா கவனியுங்க. அதானி விஷயத்தில் மோடி அமைதியாக இருக்கிறார், ஓகே. ஆனால் அவர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் கொடுக்க வேண்டும், அதுவும் ஓகே. அதோடு விடல, இது இந்தியாவின் அரசாங்கத்தை பாதிக்கும், மோடியை கணிசமாக பலவீனப்படுத்தும், இந்தியாவில் ஜனநாயகம் மலர வேண்டும். நான் கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் ஜனநாயக விஷயத்தில் தலையிட இவர் யாரு? வயசு 92 ஆயிடுச்சு, இல்லைனா வேற ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். மேடி ஃப்ரெண்ட்ஸ், பிளிங்கன் பேசிய மனித உரிமை பேச்சுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க?
சோரோஸின் திட்டமே இந்தியாவின் ஜனநாயகத்தை அமைதியை அளிப்பதற்கான திட்டம், இந்தியாவின் மக்களை வன்முறைக்கு தூண்டக்கூடிய சதி திட்டம். சோரோஸ் பொறுப்பானவர் என்று ஒரு சில பேர் சொல்வது கொஞ்சம் யோசிக்கணும். இந்தியா ஏகாதிபத்திய திட்டங்களை தோற்கடிப்பது, ஏகாதிபத்திய சூழ்ச்சிகளை தோற்கடிப்பது இது முதல் முறை கிடையாது. இந்திய வரலாற்றில் ஏகாதிபத்திய சூழ்ச்சிகளை இந்தியா பல முறை விரட்டி அடித்துள்ளது. எனவே இந்திய ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த முயற்சி செய்யும் சோரோஸ் ஒரு ஏகாதிபத்திய சக்தியின் மவுத் பீஸ். ஜார்ஜ் சோரோஸ் இப்படி வேண்டுமென்றே வளர்ந்து வரும் அல்லது உலகமே கவனிக்கும் அளவில் ஒரு நாடு வளரும் போது அந்நாட்டில் போராட்டங்களை உருவாக்க முயற்சி செய்வது, வன்முறைகளை உருவாக்க முயற்சி செய்வது இது முதல் முறையே கிடையாது. 92 வயதான இவர் பிறப்பில் ஒரு யூதர், பங்கு சந்தையில் ஹெட்ஜ் ஃபண்ட் என்ற தொழிலை செய்து பணம் சம்பாதிப்பவர். அந்த ஹிண்டர்பர்க் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த தொழிலை செய்யும் ஒரு நிறுவனம் தான். சோரோஸ் பிறந்த நாடு ஹங்கேரி. தற்போது இவருடைய சொத்து மதிப்பு $6.7 billion என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பெரிய பொய். 1930 ஒரு நடுத்தர யூத குடும்பத்தில் பிறக்கிறார். தன்னுடைய யூத அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்ப பெயரும் தனது சொந்த பெயரையும் மாற்றிய பிறகுதான் இந்த ஜார்ஜ் சோரோஸ் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 2nd World War போது ஜெர்மனியின் நாசி படை ஹங்கேரி நாட்டினை ஆக்கிரமித்த நேரத்தில் தன்னுடைய யூத அடையாளத்தை அழித்துவிட்டு பொய் சொல்லிதான் ஒரு கிறிஸ்தவன் என்ற போர்வையில் லண்டனுக்கு சென்று த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு வங்கி தொழிலாளியாக மாறுகிறார். அவருடைய ஏமாற்று வேலைகள் அப்பதான் ஆரம்பிக்குது. அப்புறம் UK நாட்டிலிருந்து இவர் செய்த ஒரு சில தவறுகளுக்காக டிப்போர்ட் செய்யப்படுகிறார். 1956 இந்த தலைவர் நியூயார்க் போறார். அப்பதான் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டுக்குள் நுழைந்து பங்கு சந்தையில் கணிப்பின் அடிப்படையில் மக்களின் பணத்தை வாங்கி வியாபாரம் செய்து அப்பப்போது லாபம் காட்டி திடீரென பெரிய நஷ்டம் காட்டி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். 1960 த குவாண்டம் ஃபண்ட் ஒரு வேகமாக பங்கு சந்தை லாபங்களை கணிக்கும் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார், கண்டுபிடிக்கிறார். அவரது ஃப்ராடு வேலைகளின் உச்சக்கட்டம் அதுதான். திடீரென இந்த நிறுவனத்தின் மூலம் $44 billion வெறும் பங்கு சந்தை கணிப்பில் சம்பாதித்ததாக ரிப்போர்ட் வருகிறது. அப்போதே இவர் அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளில் ஒரு சில நிறுவனங்களின் பங்கு சந்தை மதிப்பு சரியும் என்ற ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆர்டர் பங்கு சந்தையில் வைத்துவிட்டு அந்த நாட்டில் அல்லது உலக அளவில் அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஏதாவது அசம்பாவித நிகழ்வுகள் நடக்கும் விதத்தில் அதிகமான பணம் செலவழித்து இவரே வேண்டுமென்றே பல போராட்டங்களை வன்முறைகளை தூண்டிவிட்டு பல $100 billion பணம் சம்பாதித்துள்ளதாக ஆதாரங்கள் உள்ளது. இவரே வெளிப்படையாக பலமுறை நான் ஒரு வியாபாரி, நான் போர் மனிதநேயம் மக்களின் துன்பம் பற்றி எப்போதுமே கவலைப்படுவதே கிடையாது என்று பல நேர்காணல்களில் வெளிப்படையாக சொல்லியுள்ளார். நானே பார்த்திருக்கேன். கல்வி, சுகாதாரம், மனித உரிமை, ஜனநாயக திட்டங்கள் என்ற பெயரில் பல நாடுகளுக்கு பணம் அனுப்பி பல சிக்கல்களை உருவாக்கி அந்த நாட்டின் ஒரு சில நிறுவனங்களின் பங்கு சந்தை மதிப்பை மேனிபுலேட் செய்து பணம் சம்பாதித்துள்ளதாக அதிகமான ஆதாரங்கள் உள்ளது. இந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் ஆல்மோஸ்ட் 60 ஒரு தொழிலாக செய்கிறார் இந்த சோரோஸ். இங்கிலாந்தின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற வங்கியை திவாலாக்கியவர். இந்த வங்கியின் பல கோடி பவுண்ட் நாணயத்தை இவர் லோன் என்ற பெயரில் கடன் வாங்கிவிட்டு பின்பு அவரே அந்த பவுண்ட் நாணயத்தை விற்றுவிடுகிறார். இது உலக நாணய சந்தைகளில் ஸ்டெர்லிங் என்ற நாணயத்தின் விலையை வீழ்ச்சியடைய வைத்தது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளின் செலவாணி முழுவதையும், அந்நிய செலவாணி முழுவதையும் பாதித்தது. இதில் அவரது குவாண்டம் ஃபண்ட் நிறுவனம் முழு பணத்தையும் சம்பாதித்தது. ஆனால் ஒரு நாட்டின் மொத்த பொருளாதாரமுமே, UK நாட்டின் மொத்த பொருளாதாரமுமே 1990 பாதிக்கப்பட்டது. ரஷ்யாவில் கூட புட்டின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இப்படி இவரது திருட்டு வேலையை பல முறை செய்துள்ளதாக ஆதாரங்கள் உள்ளது. இதே இந்த சோரோஸ் தனது ஒரு யூதர் என்ற அடையாளத்தை அளித்தது மட்டுமல்லாமல் அக்கால நாசிகளுக்கு உதவி செய்துள்ளார். த வாஷிங்டன் போஸ்ட் என்ற ஊடகம் இது இவரது அசிங்கமான சதி கோட்பாடு என்ற ரிப்போர்ட் ஒன்றை அந்த காலத்தில் வெளியிட்டது. சோரோஸ் தனது சக யூதர்களை கைவிட்டு நாசிகளுக்கு உதவியதாக பல குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக உள்ளது. சோரோஸ் பல நாடுகளில் போராட்டங்களை செய்ய மக்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்ற ஆதாரங்களும் உள்ளது. 2018 துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் அதற்கான ஒரு ஆதாரத்தை வெளியிட்டார். அவரிடம் அவ்வளவு பணம் உள்ளது, அது உண்மைதான். ஆனால்
அவர் அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறார்? உலகத்தில் வன்முறையை தூண்டுவதற்காக, போராட்டங்களை தூண்டுவதற்காக, அதனால் அதிகமான பணத்தை சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார். அது இன்னும் அதிகமான பணம் அவருக்கு கொடுக்கிறது. இது 60 வருடங்களாக வரலாற்றில் நடந்திருக்கிறது. 2020 அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், சோரோஸும் மற்றவர்களும் பாசிச எதிர்ப்பு அல்லது பாசிச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நிதி கொடுப்பதாக ஆதாரங்களை வெளியிட்டார். பல அரசியல்வாதிகளுடன் மோதல் செய்வதற்காக பல $1 பில்லியன் பணத்தை செலவிட்டு அதை விட பல மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார், சம்பாதித்துள்ளார். அமெரிக்க டெமோக்ராட்டிக் கட்சிக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை நன்கொடையாக கொடுக்கிறார். 2016 டெமோக்ராட்டிக் கட்சியின் ஹிலாரி கிளிண்டனை தீவிரமாக ஆதரித்தது மட்டுமல்லாமல் அவரது மொத்த தேர்தல் செலவுமே சோரோஸ் அவர்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்டது. ஆனால் புட்டின் அவருக்கு சரியான பாடம் கற்பித்தார். அமெரிக்காவில் 2001 அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் உலக அளவில் செய்த அனைத்து வன்முறைகளுக்கும் கொடூரங்களுக்கும் ஜார்ஜ் சோரோஸ் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஹங்கேரி நாட்டுக்கு எதிராக எப்போதுமே பணம் செலவழிப்பவர் இந்த சோரோஸ். தனது சொந்த நாட்டுக்கு எதிராக அங்கு இருக்கும் ஆளும் கட்சி இவருக்கு பிடிக்காது என்ற ஒரே காரணத்திற்காக பல $1 பில்லியன் பணத்தை தனது சொந்த நாட்டில் வன்முறைகளை உருவாக்க செலவிட்டவர். இஸ்ரேல் நாட்டில் உள்ள வலதுசாரிகளால் சோரோஸ் தொடர்ந்து வெறுக்கப்படுகிறார், குறிவைக்கப்படுகிறார். இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக சோரோஸ் பல ரகசிய சூழ்ச்சி திட்டங்களை செய்துள்ளார். We see Soros as a dangerous man who does unfair and indecent things என்ற உண்மைகள் இஸ்ரேல் நாட்டில் அதிகமாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவர்களுக்கு தீவிர எதிரியாக சோரோஸ் செயல்பட்டவர். இப்ப புரியுதா சோரோஸுக்கு இப்ப ஏன் இந்தியா பிடிக்கலன்னு? புரியுதா? அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவின் புட்டின், யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் நெத்தன்யாகு, டிரம்ப் மற்றும் அவரது கட்சி. நாம இப்ப சொன்ன இந்த நபர்களுக்கு மிகவும் பிடித்த நாடு, இவர்களுக்கு மிகவும் பிடித்த இந்திய தலைவர் பிரதமர் மோடி. இனிமேல் இந்தியாவில் நடக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் இந்த சோரோஸ் பணம் வருதுன்னு சொன்னாலும் மிகையாகாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப புரியுதா? இது உண்மையான ஒரு கான்ட்ரோவர்சி. இதே மாதிரி தான் நம்ம ரகுராம் ராஜன் இருக்கார் பாத்தீங்களா, முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். எங்கேயோ இருக்கிறாரு, அமெரிக்காவில் ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் லெக்சரராக இருக்கிறாரு. ஆனா எப்போதுமே இந்தியாவை பற்றி நெகட்டிவான ஒரு அறிக்கைகள், எப்போதுமே இந்தியாவில் நடப்பது தவறு என்ற ஒரு அறிக்கைகள், எப்போதுமே இந்தியாவின் பொருளாதார கொள்கைகள் தவறு அப்படின்னு பேச்சு. அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் கூட மூக்கை நுழைத்து ஒப்பீனியன் சொல்வது. நேற்று நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்ல பதிவு செஞ்சிருந்தோம், அவர் கடைசியா சொன்னது இந்தியா வந்து எப்போதுமே தான் செய்வதுதான் சரி, எப்போதுமே தன்னுடைய கொள்கை தான் சரி அப்படின்னு இருக்கக்கூடாது, மற்ற நாடுகளை முக்கியமாக மேற்கத்திய நாடுகளை விமர்சனம் செய்யக்கூடாது. முக்கியமாக நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இப்ப வந்து மற்ற நாடுகளை முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளை சாடுவது சகஜமாயிடுச்சு. அவர் சொல்வது உண்மை. நேற்று கூட ஜெர்மனியின் தலைவர் வந்து நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னது சரிதான், எப்போதுமே மேற்கத்திய நாடுகள் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் உலக நாடுகள் செய்கிறது தப்பு, உலக நாடுகளில் பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை தான் உலகத்தோட பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறது தவறுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஆனா எப்போதுமே இப்படி இந்திய தலைவர்களும் சரி, இந்திய அரசியல்வாதிகளும் சரி, இந்திய டிப்ளமேட்ஸும் சரி, மற்ற நாடுகள் சொல்றது தவறு, நாங்கள் செய்யறது தான் சரின்னு பேசக்கூடாதுன்னு யார் சொல்றா? ரகுராம் ராஜன். இது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் யாரை பற்றி பேசுறாருன்னு தெரியல. அஸ் 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 நாங்க 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 அப்படிங்கிறார், அது யாருன்னு எனக்கு புரியல. நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க, அவருடைய ஒரு ஸ்பீச்சை வந்து ஒரு சின்ன ஸ்பீச் தான், அதை நான் ட்வீட் பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோ எடுத்து ட்வீட் பண்ணியிருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, ஆனால் அது சொல்றது அவருடைய கருப்பொருள் இதுதான். என்னன்னு, எப்போதுமே மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை குறிவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் சொல்றதை நீங்க கேட்காம இருக்கக்கூடாது, மற்ற நாடுகள் சொல்றதையும் நீங்க கேட்கணும், அப்படி இல்லைன்னா உங்க நாடு உருப்படாது அப்படிங்கிற இவரு பிறப்பில் ஒரு இந்தியன், எனக்கே அசிங்கமா இருக்கு. சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் அப்படி பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சோரோஸ் செய்யற சூழ்ச்சிகள்லாம் எப்படி உலக நாடுகளை பாதிச்சிருக்கு? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம நாட்டை பற்றி, நம்ம நாட்டின் ஜனநாயகத்தை பற்றி வேண்டுமென்றே குறை சொல்பவர்களை நம்ம கண்டிப்பாக கண்டிக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த வீடியோவை வைரல் ஆக்கணும், ஃபார்வர்ட் பண்ணணும், எல்லா மக்களுமே பார்க்கணும். இதில் அதிகமான உண்மைகள், ரியல் தரவான டேட்டா இருக்கு, தரவுகள் இருக்கு. சரியா?
அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க, friends. Thank you.